ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி புக் நோட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் இந்திய தேசிய இயக்கமில் நாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கால கிளர்ச்சிகள் அந்த டாப்பிக்கில் இருந்து பழங்குடியினர் கிளர்ச்சி பற்றி பார்க்கலாம் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சின்ட்டு இருக்கும் நமக்கு புக்கில் நான் இப்போது டிஎன்பிஎஸ்சிக்கு நான் இப்போ கொஞ்சம் சீரியஸாக படிச்சிட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்களுக்கு வந்து சரியாக வீடியோஸ் போட முடியல இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணுற புக்ஸ் என்னென்னா அதியமான் டீம்லேருந்து தான் வாங்கி புக்ஸ் ஃபாலோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் புக் நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க நீங்களும் அதியமானில் வந்து புக் வாங்கிக்கோங்க ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு பழங்குடியினர் கிளர்ச்சியில் வந்து ஃபஸ்ட்டு சந்தாளர்களில் கிளர்ச்சின்னு பற்றி பார்க்கலாம் சந்தாளர்கள் வந்து சந்தால்னா மஞ்சு அப்படின்னும் சொல்லுவாங்க சந்தாளர்கள் வந்து எங்கே இருந்தாங்கன்னா பீகாரில் ராஜ்மஹால் குன்றுகளுக்கு உள்ள பகுதியில் தான் வேளாண்மை செஞ்சு வந்தாங்க அப்படின்ட்டுருக்கு பீகாரில் இருக்கிற ராஜ்மஹால் குன்றுகளில் இருந்தவங்க தான் சந்தாளர்கள் சந்தாளர்கள் வந்து அவங்களுடைய நில நிலங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பீகாரில் ராஜ்மஹால் குன்றுகளில் இருந்த அந்த நிலப்பகுதிகளை வந்து டாமின் ஈகோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்னென்னா சந்தால்களின் நிலம் அப்படின்ட்டு பொருள் ஓகே அடுத்து பாருங்கள் நிலம் அபகரிப்பு அதாவது இவர்கள் வந்து வசித்து வந்த அந்த டாமின் இக்கோ பகுதியை வந்து யாரெல்லாம் வந்து எந் எந்த காரணங்களால் அபகரிச்சிட்டாங்கன்னா ரயில்வே கட்டுமானம் வட்டிக்கு பணம் கொடுப்போர் இந்த உள்ளூர் காவலர்கள்லாம் சேர்ந்து அவங்க வசிச்சுட்டு வந்து அந்த பகுதியில் வந்து அவங்களோட நிலத்தை வந்து அபகரிச்சிட்டாங்க அதனால் இவங்க வந்து தன் தாங்க வேளாண்மை செஞ்சு வந்த இடம் இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க கிளர்ச்சி வந்து எப்படி வருதுன்னா முதல்ல வந்து பீர் சிங் அப்படிங்கிறவர் வந்து கொள்ளையடிச்சு அவரோட எதிர்ப்பை வந்து சொல்கிறாரு இவர் வந்து எது யாருக்கு எதிராக வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னா மகாஜன் மற்றும் வர்த்தக வர்த்தகர்களுக்கு எதிராக கொள்ளையடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் சித்து மற்றும் கங்கு அவர் வந்து கணு அப்படின்ட்டு வேற ஒரு புக்கில் இருந்தது இந்த ரெண்டு சந்தால சகோதரர்கள் தான் புரட்சியை வந்து தலைமையேற்று நடத்திட்டு போகிறாங்க இவர்கள் வந்து இந்த மாதிரி புரட்சியில் ஈடுபடுறது வந்து மற்ற சந்தாள் மக்களிடையே கடவுளிடமிருந்து வந்த தேவ செய்தி அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாரு இந்த மாதிரி நடந்த கிளர்ச்சி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரை நீடித்தது அப்படின்ட்டுருக்கு இவர்கள் வந்து இவரோட எதிர்ப்பு இவங்களோட எதிர்ப்புகளை சிவப்பு நிற உடை அணிந்து காமிச்சிருக்காங்க இதில் வந்து பெண்களும் பங்கேற்றிருக்காங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் இந்த சந்தாளர்கள் வந்து ஈடுபட்ட கிளர்ச்சியில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வீரர்கள் வந்து வில் மற்றும் தடவிய அம்புக்கள் கோடாரிகள் கத்திகள் ஏந்தியவாறு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வந்து உங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் முடிவு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி முழக்கம் எழுப்பி இந்த மாதிரி கிளர்ச்சிகளில் வந்து ஈடுபடுறாங்க இது வந்து எங்கே நடக்குதுன்னா ராஜ்மஹால் ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி இந்த மாதிரி அவங்க முழக்கம் விட்டுட்டு புரட்சியை வந்து நடத்திட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களால் கிளர்ச்சி முழுவதுமாக ஒடுக்கப்படுகிறது ஆங்கிலேயர்கள் வந்து எல்லாரையும் வந்து அடக்கி கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சிலிருந்து இருபத்தஞ்சாயிரம் கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக அறியப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கடைசியாக வந்து ஓகே அந்த கிளர்ச்சியை போது சார்லஸ் மசேக் அவுரித் தொழிற்சாலை வந்து தீ வைப்பு இது வந்து யார் செய்கிறாங்கன்னா சந்தாளர்கள் வந்து அவளோட அவங்களோட கிளர்ச்சி வெளிப்படாக சார்லஸ் மசேக் அவுரித் தொழிற்சாலைக்கு வந்து தீ வச்சிட்றாங்க இது வந்து நான் நடுவில் வந்து எழுத வந்துச்சுன்ட்டு என் சைடில் எழுதியிருக்கேன் ஓகே இந்த பிற இந்த கிளர்ச்சியோட இறுதியாக வந்து என்ன நடக்குதுன்னா ச ஆங்கிலேயர்கள் வந்து சந்தால் பர்கானா மண்டலம் அப்படின்ற ஒரு ம மண்டலத்தை வந்து க்ரியேட் பண்ணி அதாவது அந்த சந்தால சந்தாளர்களுக்கு மட்டும் ஒரு இடத்த வந்து க்ரியேட் பண்ணி அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து யாரும் போய் அந்த சந்தாள மக்களை தவிர வேறு யாரும் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை வந்து இயற்றிடுறாங்க இதுதான் வந்து சந்தாளர்களின் கிளர்ச்சி ஓகே அடுத்து நாம் கோள்களின் கிளர்ச்சி பற்றி பார்க்கலாம் இந்த கோல்வன் வந் என்று அழைக்கப்ப இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த பழங்குடியினர் தான் இவங்க வந்து பீகார் மற்றும் ஒரிசாவில் ஒரிசா பீகார் மற்றும் ஒரிசாவில் உள்ள சோட்டா நாக்பூர் சிங்பும் ஆகிய பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடியினர்கள் தான் கோள்கள் கோள்கள் வந்து எதனால் கிள கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்கன்னா நாக்பூர் ராஜா பல கிராமங்களை பழங்குடி அல்லாதோருக்கு குத்தகை விட்டதே இதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி அமைஞ்ச சொல்லியிருக்காங்க அடுத்து இவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்கன்னா கொள்ளையடிப்பது சொத்துக்களை வைப்பது ஆயிரத்தி எட்நூற்றி பர்கானா தீ தீவைப்பு இந்த கொள்ளையடிப்பு சொத்துக்களுக்கு தீ வைப்பதில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று டிசம்பர் இருபது சோனிப்பூர் பர்கானா தீவைப்புங்கிறது முக்கியமானது பார்த்துக்கோங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு சோட்டா நாக்பூர் முழுவதும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள் இவங்க வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டு இந்த மாதிரி கொள்ளையடிச்சும் சொத்துக்களை அபகரிச்சும் வந்து செஞ்ச அந்த கிளர்ச்சியில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் சோட்டா நாக்பூர் முழுவதையுமே அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடுறாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் கோள்களின் கிளர்ச்சியில் வந்து கோள்களின் கிளர்ச்சி அவங்களோட தலைவர் வந்து புத்த பகத் அவங்க வந்து கொடை கொல்லப்பட்டுறாரு அதனால் பிந்தராய் சிங்ராயும் வந்து தலைவர் அப்படின்ட்டு ஒரு சில புக்கில் இருக்கும் ஒரு ஒரு சில புக்கில் பிந்த்ராய் வந்து உந்துசக்தியை இந்த கிளர்ச்சிக்கு இருந்தார் அப்படின்ட்டுருக்கும் இந்த கோள்களின் தலைவர் புத்த பகத் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது வந்து லெவன்த்து புக்கில் இருக்குது அதனால் நான் அதை ஃபஸ்ட் எழுதியிருக்கேன் இவங்க கொல்லப்பட்ட வாட்டி இவங்களோட கிளர்ச்சி கொஞ்சம் அடக்கப்படுது அதுக்கப்புறம் ஆங்கிலேய இராணுவ வீரர்கள் வந்து கிளர்ச்சியை வந்து முழுவதுமாக அடக்கிடுறாங்க ஓகே அடுத்து முண்டா கிளர்ச்சி பார்க்கலாம் முண்டாக்களின் கிளர்ச்சி முண்டாக்கள் வந்து உழுகுலன் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பீகாரில் ராஞ்சி பகுதியில் இருந்த பழங்குடி மக்கள் இவங்க வந்து செஞ்ச இவங்க வந்து விவசாயம் செஞ்ச முறை வந்து குண்டுக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க கட்டினா என்னென்னா கூட்டாக நிலத்தை வைத்து விவசாயம் செய்வது தான் குண்டு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்களால் பொது நில உரிமைங்கிற அந்த ஒரு முறை கொண்டு வரப்படுறதுனால இவங்களோட இந்த கூட்டாக செய்யும் விவசாய முறை வந்து சிதைக்கப்படுது அதனால் அவங்க வந்து அவங்களோட முக்கியமான வாழ்வாதாரம் இல்லாமல் போகிறதுனால வலுக்கட்டாயமாக தோட்டங்களில் வந்து கொத்தடிமைகளாக வைக்கப்படுறாங்க வர்த்தகர்கள் வட்டிக்கு பணம் கொடுப்போர் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து அகெய்ன்ஸ்டாக வந்து நடந்துக்கிறாங்க ஓகே இதனால் இவங்க வந்து புரட்சி வந்து செய்கிறாங்க இந்த புரட்சியில் வந்து முண்டாக்களின் புலற் புரட்சியில் முக்கியமான வந்து முக்கியமாக புரட்சியை வந்து வழிநடத்திட்டு போகிறவர் யாருன்னா பிர்சா முண்டா இவர் வந்து தன்னை வந்து கடவுளின் தூதர் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாரு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஜமீன்தாரர்களுக்கு எதிராக வரி செலுத்த வேண்டாம் அப்படின்ட்டு எல்லோரையும் கேட்டுக்கிறாரு அப்புறம் இவங்க வந்து எப்போ வன்முறையை வந்து ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது கிறிஸ்மஸ் அந்த அந்த நாளில் வன்முறையை வந்து கையில் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிர்சா சிறையில் அடைக்கப்படுறாரு அதுக்கப்புறம் அங்கேயே அவர் வந்து மரணிச்சிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஜோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து ஆங்கிலேயர்கள் இயற்றி அவங்களோட வந்து புரட்சிக்கு ஒரு முடிவு செய்கிறாங்க என்னென்னா பழங்குடி நிலத்தில் பழங்குடி அல்லோதர் நுழைவது தடுக்கப்பட்டது இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது முண்டாக்கல்லில் வந்து முண்டாக்கல் கிளர்ச்சியில் வந்து முக்கியமானது வந்து பிர்சா முண்டா அவர் வந்து தன்னை கடவுளின் தூதர்னு சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து குண்டு கட்டிங்கிற அந்த வந்து முறையில் விவசாயம் செஞ்சாங்க அவங்க உழுகுலன் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க பீகாரில் ராஞ்சி மாவட்டத்தில் ராஞ்சிங்கிற பகுதியில் இருந்தவங்க தான் முண்டாக்கள் ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஓகே அடுத்து வந்து நம்ம பராசி இயக்கம் அப்படி பற்றி பா அதை பற்றி பார்க்கலாம் பராசி இயக்கம்ங்கிறது வந்து சாரி ஒரு நிமிஷம் பராசிங்கிறது வந்து ஹாஜி ஹரியத்துல்லா அப்படிங்கிறவங்க தான் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் வங்காளத்தில் கிழக்கு பகுதியில் வந்து ஆரம்பித்தாங்க கிழக்கு வந்து நான் எழுதலை நீங்கள் இப்போ நோட்ஸ் எடுத்துக்கோங்க கிழக்கு பகுதியில் தான் வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் விவசாயி இதை வந்து என்னென்னா விவசாயிகள் கிளர்ச்சியை ஒடுக்க நினைக்கும் ஜமீன்தாரர்களிடம் நேரடியாக அவங்க வந்து மோதுனாங்க பராசி இயக்கத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பில் ஹாஜி அரியத்துல்லா வந்து இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவரோட மகன் மியன் வந்து தலைமை இருக்கிறாரு இவர் வந்து எல்லோருக்கிட்டேயும் வரி செலுத்த வேண்டாம் அப்படின்ட்டு கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னா இவர் தான் டுடுமியன் டுடுமியன் தான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு சொன்னார் இவர் வந்து வாடகை வசூலிப்பது வரி விதிப்பது எல்லாமே இறைச்சட்டத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரையும் கடுமையான மோதல்கள்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவரும் வந்து இறந்துடுறாரு அதுக்கப்புறம் நோவாமியன் என்பவரால் இந்த இயக்கம் உயிர் பெற்றது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பராசி இயக்கமில் முக்கியமானது ஹாஜி அரியத்துல்லா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட இற இறப்புக்கு பின்னர் டூடு மியான் வந்துடுறாரு இந்த டூடு மியானில் முக்கியமானது நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அதை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் நோவா மியான் வந்து இந்த இயக்கத்துக்கு தலைமை வந்திருக்காரு அடுத்து பரசத்தில் வஹாபி இயக்க வஹாபி கிளர்ச்சி பற்றி பார்க்கலாம் பஹாபி கிளர்ச்சி வந்து எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் வங்காளத்தின் தந்த பகுதியில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து எதுக்குன்னா நிலப்பிரபுக்களுக்கும் ஆங்கில ஆட்சிக்கும் எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கிளர்ச்சி தான் இதில் வந்து டிடுமீர் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து ஆரம்பிச்சிரு தலைமையிட்டிருக்காரு இவர் வந்து இஸ்லாமிய மதபோதகராக இருந்தவர் இவர் இது வந்து இவர் வந்து இஸ்லாமியங்கிறதுனால ஆங்கிலேயர்கள் வந்து இதுக்கு வந்து இந்து எதிர்ப்பு சாயம் வந்து பூச பூசிட்டாங்க இந்த கிளர்ச்சிக்கு எதிராக இவர் வந்து பொதுவாக தான் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காரு ஆனால் இவர் வந்து முஸ்லீம்கிற காரணத்தினால இந்து எதிர்ப்பு சாயம் இந்த கிளர்ச்சிக்கு பூசப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று நவம்பர் ஆறில் பர்னியா நகரில் முதல் பெரும் தாக்குதல் வந்து நடத்தப்படுது அதுக்கப்புறம் டிடுமேயர் வந்து வங்காள ஆட்சியர் விடுதலை பெற்றதாக இவரை அறிச்சிடுறாரு டிடுமிர் வந்து ஆங்கில ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றதாக இவரே வந்து அறிவிச்சிடுறாரு இந்த மாதிரி இவர் வந்து கிளர்ச்சி செய்கிறதுனால ஆங்கில ஆட்சியில் ஆங்கில ஆட்சியில் கிளர்ச்சி ஆங்கில ஆட்சியால் கிளர்ச்சி முழுவதுமாக ஒடுக்கப்பட்டு டிடுமிர் வந்து கொல்லப்படுறாரு இதுதான் வந்து பரசத்தில் வகாவி கிளர்ச்சி பரசத்தில் வகாவி கிளர்ச்சியில் இதில் முக்கியமானதுன்னா இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் வங்காளத்தின் பரச பகுதியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து டிடுமிர் வந்து தலைமையேற்றிருக்கார் இந்த டிடுமிர்ங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் அவர் வந்து இஸ்லாமிய மதபோதகர் ஓகே இதுவரையும் நாம் வந்து ஒரு நா அஞ்சு கிளர்ச்சிகள் பற்றி பார்த்தோம் அடுத்த பாட்டில் வந்து இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் போட்டுடலாம் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் முழுசாக பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி